பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ பொன்னி, ராஜபாண்டி அனுப்பின ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன மாமாவ புலிக்குட்டிய எல்லாரையும் அடிச்சிட்டாருங்க, அப்பத்தாவ வேற அடிக்கிறாருங்க. என்ன சொல்றீங்க சித்தி? ஆமா பொன்னி, நீ தேர்தல்ல நிக்க கூடாதான், வாபஸ் வாங்கணுமா? நீ எங்கன்னு கேட்டு எங்களை போட்டு அடிக்கிறாருங்க. இந்த நேரம் பார்த்து சின்ரசு வேற வீட்டுல இல்ல, நீ சீக்கிரம் வா பொன்னி. இருங்க, இப்பவே வரேன் சித்தி, இப்பவே வரேன். சரி சீக்கிரம் வா. என்னாச்சு? யாரோ ரவுடி பசங்க வந்தானுங்க, பொண்ணு எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. எல்லாம் வெளியூருக்காரங்க மாப்பிள்ள, யாராவது ஏவி விட்டுதான் எல்லாம் வந்து போயிட்டாங்க மாப்பிள்ள. ஆமா, யாரு ஏவி விட்டுக்க போறாங்க? எல்லா அந்த ராஜபாண்டியும் சங்கர பாண்டியும் தான் ஏவி விட்டுருப்பானுங்க. இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டானுங்களே. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி நான் சொன்ன மாதிரி கொடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே அப்பதா? அப்பதா டாக்டர், அப்பதா கொண்டு கண்ணு முழிச்சிரும்ல, அவங்களை ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கோங்க, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். ஐயோ என்ன மாம்ஸ், என்னாச்சு? அண்ணா என்ன? வா பொன்னி பாரு, எப்படி கிடக்க பாரு வீடே. நீ இந்த எலெக்ஷன்ல வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஏதோ ரவுடி பசங்க எல்லாம் வந்து எல்லா பொருளையும் உடைச்சு எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. பத்தாததுக்கு அப்ப தவியும் போட்டு அடிச்சு மூச்சு பேச்சு இல்லாம உள்ள கிடக்கு, போய் பாரு. பாட்டி என்ன பண்ண போறேன் கேக்குற அவங்க ரவுடி பசங்க அமைச்சிருக்காங்க. இப்ப நீ பதிலுக்கு போலீஸ்காரங்க செட்டிக்க போறியா? எல்லாத்துக்குமே நீதான் காரணம். ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க பதவி ஆசை வெங்காயம் வெள்ளை போட்டாச்சு, இதுவே வேணாம்னு நாமளே வாபஸ் வாங்க சொன்னா வாபஸ் வாங்க மட்டும் சொல்லிட்டேன். ஒரு நாள் எல்லாரும் அடிபட்டு கிடக்குறாங்க, உங்க அப்பாக்கோ அப்பத்தாக்கோ இவங்க ஏதாச்சும் யார் பொறுப்பு? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் என்ன பண்ணி
புரியாதா? இப்ப சொன்ன கேளு. மரியாதையா வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கிடலாம். ஆனா இதே வார்த்தையை நீங்க போய் உங்க தங்கச்சி தொலைச்சுக்கிட்டு. சார் சார் சார், யார் சார் நீங்க? சார் உங்க அதிகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு என் வீடு சார்.
என் வீட்டுக்குள்ள வந்து தேவலம் பேசிட்டு இருக்கிறீங்க சார். உங்களுக்கு இங்கிருந்தே கிடையாதா? படிச்சவனா நீங்க? குடும்ப விஷயம் சார், என் குடும்ப விஷயம். மூக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க உள்ள. மூணாவது மனுஷனா மூணாவது மனுஷனா இருந்துட்டு போங்க. யாரு மூணாவது மனுஷன்? உங்க தங்கச்சி துளசிக்கு நீங்க அண்ணனா? என் தங்கச்சி பொண்ணுக்கு நான் அண்ணன். என்ன சார் பிரச்சனை?